வணக்கம், வெல்கம் டு மதுரை காஞ்சனாஸ் கிச்சன். இப்போ வந்து வருகிற சிவராத்திரி வந்து மகா சிவராத்திரி. இது வந்து இந்த சிவராத்திரி வந்து 300 வருடங்களுக்கு பிறகு இப்போ வந்து, அதாவது 5 யோகங்கள் சேர்ந்து வருதான். அது என்னென்னு பார்த்தா, அதாவது வெள்ளிக்கிழமை பிறக்குது, அதுக்கப்புறம் சுக்கர பிரதோஷம் அன்னைக்கு, சூரியன் சந்திரன் பூமி வந்து ஒரே நேர்கோட்டில் வருதான். அப்போ மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷமானது. இந்த சிவராத்திரி இதில் வந்து நீங்கள் விரதம் இருந்து சிவனுக்கு பூஜையெல்லாம் செய்து எல்லாம், அதாவது நைட்டு முழிச்சிருந்து விரதம் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது, சிவனோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிட்டும். சுக்கிரன் வந்து, சுக்கர பிரதோஷங்கிறதுனால சுக்கிரன் வந்து நன்மை தருவார், நோய் தீர்ப்பார். சிவனோட பஞ்சபூத ஸ்தலத்தில் திருவண்ணாமலை நெருப்பு ஸ்தலம், அது வந்து சிவனுக்கு வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. பார்வதிக்கும் சிவனுக்கும் திருமணம் நடந்த நாள் அன்று. சிவபெருமானை நினைத்து பார்வதியையும் நினைத்து விரதம் இருந்து எல்லா விஷயமும் நமக்கு கொடுப்பாங்க. அதாவது அன்னைக்கு வந்து சிவனை மட்டும் கும்பிடக்கூடாது, பார்வதி தேவியையும் நாம் வந்து வணங்கணும். அப்புறம் தேவர்கள் அரக்கர்கள்லாம் பார்க்கலை கடைந்தபோது அழகால விஷம் வந்துச்சான். அதில் வந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக விஷத்தை வந்து சிவன் குடிச்சிட்டார். உடனே பார்வதி தேவி போய் விஷம் வந்து அவர் உடம்புக்குள்ளே இறங்காமல் தொண்டையை பிடிச்சிட்டாங்க. அது வந்து அதனால் அவர் தொண்டையக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு இது இருக்கும் கட்டியாக, அதுதான் அந்த ஆழகால விஷம் குடித்த கதை. அதுக்கப்புறம் வந்து நம் உடலில் வந்து பஞ்சபூதங்களும் ஒழுங்குபடும் நாள் சிவராத்திரி. ஏன்னா அன்றைக்கி பஞ்சபூத சக்திகள்லாம் ரொம்ப நல்லா வேலை செய்யுமா. கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் வந்து எப்படி சிவராத்திரி அன்றைக்கி பூஜை பண்ணணும்னா, நம்ம விரதம் இருக்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்த வந்து கோமியம் தெளித்து சுத்தம் செஞ்சுட்டு, நல்லா கூட்டி மொழிகி சுத்தம் செஞ்சு, அந்த கோமியத்தை தெளித்து சுத்தம் செஞ்சிங்கன்னா கெட்ட எனர்ஜியெல்லாம் அங்கேருந்து வெளியேறிடும். அப்புறம் சிவமந்திரம் சொல்லுங்கள், தியானம் செய்யுங்க. அன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு 6 பூஜை பண்ணணும். ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா சிவனுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வச்சு, நம்ம ஏதாவது திருநாமங்கள் சொல்லி வந்து எது செய்தாலும் முதுகுத்தண்டு நேராக இருக்கிற மாதிரி செய்யுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அன்னைக்கு இரவு வந்து, அதாவது ஃபுல் நைட்டு முழிக்க முடியலைனாலும் காலையில் 6 மணிலேருந்து, இப்போ பெரியவங்க வயசானவங்கள்லாம் இருக்காங்கன்னா 10 மணிக்கு, இரவு 10 to 1 காலையில் 6 மணிலேருந்து மத்தியானம்லாம் தூங்கக்கூடாது, தூங்காமல் இருந்துட்டு அந்த 10 to 1 வந்து காஸ்மிக் எனர்ஜி வந்து பூமியை நோக்கி வருமா, அப்போ வந்து நம்ம உடம்பில் அந்த பவர் வந்து அதிகம் கிடைக்கும். அந்த நேரத்தில் நம்ம 10 to 1 தியானம் செஞ்சுக்கிட்டு முதுகு தண்டை நேராக வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தா நமக்கு வந்து அந்த பவர் அதிகமாக கிடைக்கும். நல்ல அந்த டைமில் வந்து ஹை எனர்ஜி வருமா. நாள் முழுவதும் முழிச்சிருக்கிறது, இப்போ சின்ன வயசுக்காரவங்களாம் நாள் முழுவதும் முழிச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. அதில் வந்து டிவி பார்க்கக்கூடாது, ஃபோன் பண்ணக்கூடாது, எனர்ஜியெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். மௌன விரதம், உண்ணாவிரதம், மனதையும் உடலையும் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அன்றைக்கி ஃபுல்லாக. அதுக்கப்புறம் சிவனை வந்து நம்ம லிங்க வடிவில் வணங்குறது வந்து ரொம்ப விசேஷம். உங்கள் வீட்டில் லிங்கம் இருந்துச்சுனாக்கும், சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு வந்து அன்றைக்கி வந்து பால், தயிர், தேன், விபூதி, சந்தனம் இதையெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு, தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டு அபிஷேகம் பண்ணுங்கள். 5 பொருளும் வச்சு அபிஷேகம் செய்யணும். அபிஷேகம் செய்தால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதாவது பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் அந்த பொருள் வந்து சென்றடையுமா. நம்ம என்னென்ன அபிஷேகம் பண்ணுறோமோ அது வந்து அந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா உயிருக்கும் நம்ம வந்து கொடுத்த மாதிரி, சாப்பாடு கொடுத்த மாதிரி அது போய் சேருமா சிவனுக்கு செய்கிற அபிஷேகம். சிவன் வந்து ஒரு அபிஷேக பிரியர். அது மாதிரி பாடல்களும் நம்ம வந்து பாடிட்டு மௌன விரதம் இருந்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்கலாம். ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தை நின்ற நிலமலில் நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி,
சீரார் பெருந்துறையும் நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவனமன் சிந்தையில் நின்ற அதனால் அவனருளாலே அவன்தான் வணங்கி அவன்தாள் வணங்கி. ஓம் அடியார் பெருமை அறிவாய், ஓம் ஆலமர நெல்லில் அமர்ந்தாய், ஓம் ஆளாளம் உகந்துண்ட ஆதி போற்றி, ஓம் ஏலிசையாய் இசைப்பயனாய் இருப்போய் போற்றி, ஓம் ஓங்காரத்து உட்பொருளாய் நின்றாய் போற்றி, ஓம் கங்கையை சடையில் கரந்தாய் போற்றி, ஓம் காலனை காய்ந்த எம் கடவுளில் போற்றி, ஓம் சிற்றம்பலம் மேய செல்வா போற்றி, ஓம் கண்ண வெந்நீரு துதைந்தாய் போற்றி, ஓம் செந்துவர் வாய் உமை பங்கா போற்றி, ஓம் செற்றவர்தம்புரம் எரித்த சிவனே போற்றி, ஓம் மந்திரமும் மறைப்பொருளும் ஆனாய் போற்றி, ஓம் முன்னே தோன்றி முனைத்தாய் போற்றி, ஓம் மூவா தமிழ்ச்சங்க முதல்வா போற்றி, ஓம் தென்னாட்டுடை சிவனே போற்றி, ஓம் எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமை ஆளென்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நாள்வேதம் ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மயிலானே போற்றி போற்றி. அதே மாதிரி அம்பாளுக்கும் நீங்கள் வந்து பாடல்கள்லாம் சொல்லணும். சிவ பார்வதி அம்பாளும் அன்னைக்கு வந்து அவங்களோட திருமணம் நடந்தாள். திருமணம் முடிஞ்ச உடனே தான் அந்த தேவர்கள்லாம் கடையிற அந்த ஆழகால விஷத்தை போய் அவர் எடுத்து குடிச்சிட்டாரு. அவங்க திருமணம் முடிஞ்ச உடனே அப்புறம் அவரை போய் அந்த தொண்டையிலிருந்து நிறுத்தி காப்பாற்றிட்டாங்க. அன்றைக்கு வந்து எல்லாமே ஒரு விசேஷமான நாள் ரொம்ப. இப்போ பார்வதி தேவியை பற்றி நம்ம கொஞ்சம் பாடல்கள் பார்ப்போம். திருநிலை நாயகி போற்றி, கருந்தார் குழலுமை போற்றி, மங்கள நாயகி போற்றி, எங்கும் நிறைந்த இன்பருள் போற்றி, இளமை நாயகி எந்தாய் போற்றி, வளமை நல்கும் வள்ளியே போற்றி, யாழைப்போல் மொழியாய் போற்றி, பால்வளை நாயகி பார்ப்பதி போற்றி, சூழ்கொண்டுலகம் தோன்றினாய் போற்றி, அறம் வளர் நாயகி அம்மையே போற்றி, மரங்கடி கடைக்கண் மனோன்மணி போற்றி, போகம் ஆர்த்த பொற்கொடி போற்றி, பாகம்பிரியார் பிராவரை போற்றி, உலகுயிர் வளர்க்கும் ஒருத்தி போற்றி, மலர்தல் குவிதலில் மணமலர் போற்றி. இது மாதிரி நம்ம பார்வதி தேவிக்கும் அன்னைக்கு வேண்டி அவங்களுக்கும் சின்ன சின்ன பாடல்கள் பாடி நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம பூஜையை வந்து அதாவது நைட்டு 10 to 1 வரைக்கும் நம்ம வந்து பூஜை செஞ்சுட்டு நம்ம வந்து 10 to 1 வந்து அமைதியாக பேசாமல் வந்து இது பண்ணணும், தியானம் பண்ணணும். தியானம் தான் அன்றைக்கி ஃபுல்லாக, அதாவது அன்றைக்கி ஃபுல்லாக பேச்சை குறைச்சிடணும். குறைச்சிட்டு நம்ம வந்து சிவனை நோக்கி எப்போ பார்த்தாலும் சிவன் உன்னோட பிராணந்தேன் பாடிக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம முழு பயணம் நமக்கு கிடைக்கும். பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி, பாவிப்பார் பாவம் மறுப்பாய் போற்றி, என்னும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி, என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி, விண்ணும் நிலனும் தீயானாய் போற்றி, மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி, கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி, கைலை மயிலானே போற்றி போற்றி. இந்த மாதிரி நம்ம சிவனோட பாடல்களை முழுவதும் பாடிக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி நந்தி சிவன் இவங்களுக்கு வந்து நம்ம வந்து எடுத்து வச்சு பாலாபிஷேகம் எல்லா அபிஷேகமும் பண்ணுங்க. அன்றைக்கி வந்து இப்போ குழந்தைங்க எல்லாருமே குடும்பத்தோடு சேர்ந்து நம்ம வந்து அன்றைக்கி அபிஷேகம்லாம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதாவது சாப்பாடு வந்து அன்றைக்கி சமைக்காத உணவு சாப்பிட்டா ரொம்ப விசேஷம். அதாவது அவள் கொஞ்சம் பாலில் வச்சு சுவாமிக்கு வச்சு படைச்சிட்டு சாப்பிடலாம். அதாவது சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு வயசானவங்க வந்து இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம்.
நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இந்நன்னாளில் எங்கள் குடும்பத்தாருக்கும் சுற்றத்தாருக்கும் உற்றாருக்கும் குலத்தாருக்கும் உலக உயிர்களுக்கும் அறம் பொருள் இன்பம் வீடு எனும் நாற்பயனும் பொருந்தி நன்னிலை எய்தவும் நீண்ட வாழ்நாள் பெருகவும் மங்கள வாழ்வு எய்தவும் உமது திருவடிகளில் மலர் தூவி வழிபாடு செய்கிறேன். ஓம் நம சிவாய. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்னும் நிறைய சிவனை பற்றி நிறைய கதைகள் சொல்லலாம். நான் வந்து அது வந்து தனித்தனியாக அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம இந்த மகா சிவராத்திரியை பற்றி நம்ம சொல்லி முடித்தாச்சு. இந்த மகா சிவராத்திரியை எல்லோரும் கடைப்பிடிச்சிட்டு வாங்க. அவர் வந்து சிவபெருமான் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது பண்ணுவார். வணக்கம். மீண்டும் மதுரை காஞ்சனாஸ் கிச்சனில் சந்திப்போம்.